சுத்தமான நாட்டு தேன். வந்து பார்க்கும்போது தெரியலைங்க, ஆனா எடுக்கும்போது தான் தெரியுது இது இவ்வளோ பெரிய கூடு உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க வந்து ஒரு பழைய தொட்டியில ஒரு தேன் கூடுங்கிறது பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கூடுங்கிறது வந்து இருக்குது. மேலே ஒரு சைடு கீழே ஒரு சைடு இருக்கு. கீழே இருக்கிற தேனீக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற தேனை வந்து நம்ம எடுத்துருவோம். சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பி வைல். ஓகே, நம்ம தலைக்கு நம்ம இந்த பி வைல்ங்கிறது போட்டுட்டோம். இது விட முக்கியமான விஷயம், ஏன்னா அது பொந்துக்குள்ள இருக்கு. அந்த பொந்துக்குள்ள வந்து தேன் பூச்சி மட்டும் இருக்காது, பூரானும் இருக்கலாம், பள்ளியும் இருக்கலாம், என்னவான இருக்கலாம். அது இதை காட்டிலும் இந்த கிளவுஸ் இது ரொம்ப முக்கியம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க யாரும் நம்ம ஈஸியாக போய் எடுக்கிறாங்களே நம்மளும் போய் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டும் நம்ம போடுறோம். சேஃப்டிங்கிறது எல்லா விஷயத்திலும் வந்து இருக்கணுங்க. ரெண்டு கூட நம்ம பார்த்தோம். அதில் வந்து இந்த பைப் குள்ளே இருக்கிற கூட நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா, நம்ம ஈகல் தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓரளவுக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம வந்து லைட்டாக என்ன தேனு என்ன தேனு என்னை சுற்றி காஞ்சதாங்க கிடைக்குது. ஆனால் தேன் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது கூடுங்கிறது நல்லா பெருசாகவே இருக்கும். நம்ம உள்ள விட்டு பார்க்கும்போது எடுத்தோன்னே நமக்கு தேன் அறைங்கிறதே நம்ம கையில் பட்டுது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற தேன் அறை எல்லாமே நம்ம எடுத்துருவோம். எப்பவுமே நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும். அதே தான் இந்த விஷயத்துலேயே நடக்குது. ரெண்டு கூடு இருக்கும்னு நினச்சி நம்ம உள்ளே கைவிட்டோங்க. ஆனால் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரே கூடு தான், ரொம்ப பெரிய கூடாக இருக்குது. அது உள்ளே விட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னும் தேனை ரொம்ப தேனாகவே இருக்குது. இன்னும் உள்ளே ரொம்ப அதிகமாக தேன் இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கை போகிற அளவுக்குங்கிறத நம்ம விட்டு எடுப்போம். மனசாட்சி இருக்குங்களா கொஞ்சமாக அந்த மாதிரி நான் நினச்சேன். இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, எடுங்க எடுங்க எடுங்க. ஒரு சின்ன குழாயில் நம்ம எடுத்ததில் எவ்வளோ தேனுங்கிறது பாருங்கள். இன்னும் அதிகமாக தேனுங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம கை போகிற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த தேனுங்கிறது எடுத்துருக்குறோம். இன்னும் ரொம்ப அதிகமாக தேன் இருக்குது. சுத்தமான தேன், சுத்தமான நாட்டு தேன். அவ்வளோ பெரிய இதுங்க. ஒரு அடையை வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், வரவே மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய இப்போ எவ்வளோ பெரிய கூடங்கிறது வந்து இது இருக்கும். இந்த காலனியை வந்து நம்ம பெட்டியில் பிடிச்சி வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அது வந்து முடியாத சூழ்நிலை. என்ன காரணம்னா இது வந்து ஒரு சிமெண்ட்னால் செய்யப்பட்ட தேன் கூடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். ஏன்னா அவ்வளோ பெரிய டெப்த்தில் வந்து பார்த்திங்கன்னா தேனி கூடுங்கிறது இருக்குது, நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனால் ஒரே விஷயம், நம்ம பெட்டியில் நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி ப்ரூடு சூப்பர் அப்படிங்கிற பார்க்கும்போது இதில் வந்து தேனி போயிட்டு வர வழி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடாக வந்து கன்சிடர் பண்ணுறோம் இந்த வழியில் வந்து. அதுவே நம்ம தேன் எடுக்கிற இந்த பைப், அதாவது இந்த குழாய் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கிறோம். நம்ம 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம வீட்டில் தண்ணி வர்ற மாதிரி ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா தாராளமாக இதில் விட்டு நம்ம தேனுங்கிறத வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பெட்டியில் மாற்றி வச்சாலும் அதுதான் பண்ண போகிறோம். பட் அதை காட்டிலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே இந்த தேனுங்கிறது கிடைக்கும். ஆனால் ரொம்ப பழைய தேன் அடைங்க பார்க்கும்போது. திட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த தேன் கொடுங்கிறது வந்து இதுக்குள்ளே இருக்குது. தாராளமாக நமக்கு ஒரு 20 நாள் 30 நாளுக்கு ஒருக்கா நம்ம இந்த பைப்பை தொடர்ந்து நம்ம தேனுங்கிறது எடுத்துக்கலாம். இந்த தேன் கூடு ஒரு மரத்துலேயோ ஒரு மரபொந்தலையோ இருந்தால் தாராளமாக அது இடித்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் இருக்கிறதுனால நம்ம இடித்து எடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த தோட்டத்துக்காரர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய பைப் போகுது, இடித்து எடுத்து அந்த பைப் டிஸ்டர்ப் ஆகும்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த பைப்லேங்கிறது நம்ம தாராளமாக தேன் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஏதாவது கூட இருந்தால் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி கூட இருந்தால் அழிச்சிடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு இயற்கையான இடத்துல ஒரு சூப்பரான இடத்துல ஒரு காங்கிரீட் தேன் கூடவே நமக்கு கிடச்சிருக்குது. மாசமான தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். மழை வந்தாலும் இடி இடித்தாலும் வந்து இந்த தேன் கூட்டுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது.